வதனீஸ் ஃப்ளாக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு இடத்துக்கு தான் போனேன். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் உள்ள மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு தான். ஸோ அந்த கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வந்து போனோம். அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குமா. நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து நாமக்கலுக்கு வந்து ஒரு 3 மாதம்தான் ஆகுது. எல்லாருமே இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு போகணுன்ற ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்கோடு நான் வந்து போனேன். நிறைய இடத்துல நான் வீடியோஸே எடுக்கலை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரசிச்சுக்கிட்டே போனேன். நிறைய வந்து வளைவுகள்லாம் இருந்துச்சு. ஹேர்பின் பெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 20 or 27 தெரில எனக்கு, அவ்வளோ இருந்துச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாசி பெரியண்ண சாமி கோயிலை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கோயிலை பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகில் மாதிரி இருந்துச்சு அந்த நிமிஷம். ஸோ இடையில வந்து கொஞ்சம் காரம் நிப்பாட்டினோம், ஏன்னா காலையிலே பொங்கல் போண்டாலாம் சாப்பிட்டாச்சு, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வளைவெல்லாம் ஹேர்பின் பெண்ணில் போனது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. ஸோ அந்த மலை அடிவாரத்தில் வந்து காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம வந்து போகணும். அந்த ஒத்தையடி பாதை வந்து கம்மியாக வச்சாலும் 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே வந்து நம்ம போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மரத்தோட வேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சு போகணும். ஸ்டார்டிங் வந்து நான் செப்பல் போட்டு போனேன், ஆனால் என்னால் முடியல. அதனால் செப்பலை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு மரத்தோட கிளையாக பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வந்து சறுக்கி விட்டுச்சு. ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இறங்கும் போது ஒன்றும் தெரியல. ஸோ தம்பி வந்து ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கான். இந்த இடத்துல நம்ம வந்துட்டோன்னா பாதி வழியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. மூச்சு வாங்க வாங்க வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு போனேன் நான். அந்த இடம் வந்து ஒரு மூலிகை ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. மேலே போனோன்னா மேலேருந்து அந்த வியூவை பார்க்கணுமே, அப்பப்பா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப பெயர் பெற்ற கோயிலாமா. இது வந்து காவல் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அண்ணனா, அதனால்தான் மாசி பெரியண்ண சாமி. பாருங்கள் மேலேருந்து வியூவு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல் அடுக்கி அடுக்கி வச்சுருந்தாங்க. வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த கல் அடுக்கி வச்சோம்னா நம்ம வந்து 1 வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடுவோமா. அதுக்கப்புறமா அங்கே உள்ள வேலில் வந்துட்டு கோழியை வந்து உயிரோட குத்தி வைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளை யாராச்சும் ஏமாற்றியிருந்தாங்கன்னா, இல்லை நம்ம பொருளை திருடினவங்க அவங்கள வந்து பழி வாங்கணுன்றதுக்காக. இன்னும் பார்த்திங்கன்னா சேவலை வந்து தலையெல்லாம் கட்டி வச்சுருவாங்க, எதுவுமே தீனியெல்லாம் போடாமல் அது அப்படியே வந்து கத்தி கத்தி சாவும். அது வந்து எதுக்காகனா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு வழியாக வந்து சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். அப்புறம் எட்டுகையம்மன் கோயிலுக்கும் போனோம். ரொம்ப லேட்டானதுனால இந்த அருவியை வந்து 8:00 பார்த்துட்டு வந்துட்டோம். இதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலெலாம் தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் போனேன் அப்படின்னா நல்ல கிளியராக வ்ளாக் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் லைஃப் டைமில் 1 தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும், அதான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி விலாகாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு நான் போன விலாக். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. டாடா.